வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டென்சிட்டிஸ். சுவையான லெமன் ரைஸ் எப்படி செய்து பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டு சின்ன சைஸ் லெமன், இந்த மாதிரி சார் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அஞ்சு பல்லு பூண்டு, இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய், கடுகு சிறிதளவு, கடலப்பருப்பு சிறிதளவு, ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு கடலெண்ணெய், சிறிதளவு கருவேப்பிலை. அரிசியை 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அரிசி ஊறிடுச்சு. இப்போ நான் வடித்து வச்சுருக்கேன், குக்கர் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை போட்டுக்குவோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. ரைஸ் வெந்துருச்சு, தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் லெமன் ரைஸுக்கு செய்ய உதிரியாக இருக்கும். ரைஸ் ஆறிடுச்சு, அடுத்து லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகலாம். கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுடலாம். அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். சீக்கிரமாக வதங்கிறது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினையும் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா சேர்த்தி வதக்கிக்கோங்க. வதங்க நண்டியும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச எலுமிச்சை பழ சாறை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உரிச்சு வச்ச நிலக்கடலை ஆட் பண்ணியாச்சு, லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறிடுச்சு, சாப்பாடை போட்டு கிளறிக்குவோம். சுவையான லெமன் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட் அண்ட் சிட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.